நமஸ்காரம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிருஷ்டி டேல்ஸ் வழங்கும் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். கதை சொல்லி திருமதி வேதா நம்பிராஜன். அழகு செல்லங்களா, வேதா பாட்டியோட அற்புதமான உலகத்துல நம்ம திருக்கோளூர் தோழி சொல்லற வாக்கியம், சூளுறவு கொண்டேனோ திருக்கோஷ்டியூராரை போல. உடையவர் ராமானுஜரின் உண்மை, விடாமுயற்சி, ஆர்வம், கருணையுள்ளம், பரந்த மனப்பான்மையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அவருக்கு எம்பெருமானார் என்ற பட்டம் எப்படி கிடச்சதுன்னு பார்ப்போமா. ஆளவந்தார் ராமானுஜருக்கு நியமித்த 5 ஆச்சாரியார்களில் ஒருவர் திருக்கோஷ்டியூர் நம்பிகள். ஸ்ரீரங்கத்திலேருந்து 150 மைல் தூரத்தில் இருக்கிற திருக்கோஷ்டியூரை சேர்ந்தவர் இவர். இவருடைய இயற்பெயர் திருக்குறுகை பிரான். வைகாசி மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் அவர் இருந்தவர். ராமானுஜரோட சமாஷ்டன ஆச்சாரியர் பெரிய நம்பியோட அறிவுரை பேரில் ராமானுஜர் திருக்கோஷி நம்பிகள்கிட்ட மந்திர அர்த்தம், அதாவது திருமந்திரமும் சரமஸ்லோகமும் உபதேசம் பெறறதுக்கு திருக்கோஷ்டியூர் போகிறார். திருக்கோஷ்டியூர் அடைந்தப்புறம் நம்பிகளோட திருமாளிகை எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுண்டு மாளிகை வரை சாஷ்டாங்க நமஸ்காரம் செஞ்சுட்டே போகிறார். திருக்கோஷ்டியூரார் சம்பிரதாய ஆச்சாரிய அனுஷ்டானம் ரொம்ப கடுமையாக கடைபிடிப்பவர். சிஷ்யர்களோட தகுதியை ஆராய்ந்து தான் உபதேசிப்பர். ராமானுஜர் ஒரு முறை அல்ல 18 முறை ஸ்ரீரங்கத்திலேருந்து திருக்கோஷ்டியூர் நடையா நடந்தார். ஒவ்வொரு முறையும் திருக்கோஷ்டியூரார் ஒரு உபதேசம் மாத்திரம் செய்வர், மந்திர உபதேசம் செய்ய மாட்டார். உபதேசங்கள் மாத்திரம் செஞ்சின்றிருந்த ஒரு சமயம் திருக்கோஷ்டியூரார் ஸ்ரீரங்கத்துக்கு போய் அரங்கனை சேவிக்க போனார். மந்திர உபதேசம் ராமானுஜருக்கு தாமதம் ஆறதை கவனித்த அரங்கன் அர்ச்சகர் மூலமாக ராமானுஜருக்கு மந்திர உபதேசம் செய்யும், அவர் தகுதியானவர் தான், அவர் சர்வகுண சம்பன்னன் அப்படின்னு சொன்னாலும் திருக்கோஷ்டியூரார் தகுதி இருக்கிறவாளுக்கு தான் உபதேசம் அப்படின்னு சொல்லிட்டார். இப்படி படிப்படியாக ராமானுஜரை மந்திர உபதேசம் பெறத்துக்கு தகுதியாகும்படி திருக்கோஷ்டியூரார் அருளிய உபதேசங்களை பார்ப்போமா. மோட்சத்தில் ஆசையுடைய ஜீவன் வாழ்க்கையை ஆசையை துறக்கணும். வாழ்க்கையில் ஆசையை துறந்தா அகங்காரம் மமகாரம் நீங்கும். அகங்காரம் மமகாரம் நீங்கினா தேக அபிமானம் நீங்கும். தேக அபிமானம் நீங்கினா ஆத்ம ஞானம் பிறக்கும். ஆத்ம ஞானம் பிறந்தா ஐஸ்வர்ய போகத்தில் வெறுப்பு உண்டாகும். ஐஸ்வர்ய போகத்தில் வெறுப்பு உண்டானா எம்பெருமானிடம் பற்று ஏற்படும். எம்பெருமானிடம் பற்று ஏற்பட்டால் மற்ற விஷய ஆசை நீங்கும். மற்ற விஷய ஆசை நீங்கினா பரதந்திரிய ஞானம் கிடைக்கும். பாரதந்திரிய ஞானம் உண்டானா அர்த்த காம ராகத்வேஷங்கள் நீங்கும். அர்த்த காம ராகத்வேஷங்கள் நீங்கினா ஸ்ரீ வைஷ்ணவத்வம் கைகூடும். ஸ்ரீ வைஷ்ணவத்வம் கைகூடினா சத்சங்கம் ஏற்படும். சத்சங்கம் ஏற்பட்டால் பாகவத சம்பந்தம் ஏற்படும். பாகவத சம்பந்தம் ஏற்பட்டால் பகவத் சம்பந்தம் கிடைக்கும். பகவத் சம்பந்தம் கிடைச்சா மற்ற பலன்களில் வெறுப்பு ஏற்படும். மற்ற பலன்களில் வெறுப்பு ஏற்பட்டால் ஜீவன் எம்பெருமானுக்கு அடிமையாவான். எம்பெருமானுக்கு அடிமையாகும் ஜீவன் எம்பெருமான் ஒருவனையே சரணமடைவான். எம்பெருமான் ஒருவனையே சரணமடையும் ஜீவன் திருமந்திரத்தையும் அதன் பொருளையும் ஏற்க தகுதி பெறுகிறான். அவ்வாறு தகுதி பெற்ற அதிகாரிக்கே திருமந்திரம் கைப்புகும். 17வது முறை ராமானுஜரோட விடாமுயற்சியையும் பொறுமையும் பார்த்து திருக்கோஷ்டியாருக்கு மனம் இறங்கிடுது. அடுத்த முறை உங்களுக்கு மந்திரோபதேசம் செய்கிறேன், உங்களுடைய தண்டத்துடனும் பவித்திரத்துடனும் வாருங்கோ அப்படின்னு திருக்கோஷ்டியூரார் சொல்கிறார். 8வது முறை ராமானுஜர் முதலியாண்டானையும் கூரத்தாழ்வாரையும் கூட்டிட்டு திருக்கோஷ்டியூருக்கு வரார். திருக்கோஷ்டியூரார் கேட்குறார், என்ன ராமானுஜரே உங்கள் தண்டம் பவித்திரத்தோடு வர சொன்னால் இவாளோடு வந்திருக்கேளே. அதுக்கு ராமானுஜர் சொல்கிறார், இதோ இங்கே இருக்கும் முதலியாண்டானும் கூரத்தாழ்வானும் தான் அடியேனுடைய தண்டனும் பவித்திரமும், எப்போதும் என்னை விட்டு பிரிய மாட்டா. இப்போ நம்பி, சரி இப்போ நான் சொல்ல போகிற உபதேசம் மிகவும் ஆழ்ந்த பொருளுடையது, மிகவும் புனிதமானது. இதை தகுதி இல்லாத யாருக்கும் உபதேசிக்க கூடாது. நான் எப்படி உம்மை பரிசோதித்து இதை கொடுத்தேனோ அதுபோல நீரும் செய்யணும். இது என் கட்டளை அப்படின்னு சூளுருவு கொண்டார். சூளுருவுன்னா ஆணையிட்டு அதை மீற மாட்டேன்னு சத்தியம் செய்யறது. திருக்கோஷ்டியூரார் ராமானுஜருக்கு ரகசிய மந்திர அர்த்தங்களை உபதேசிக்கிறார். ராமானுஜரும் அது அழகாக பெற்றுக்கிறார், சத்தியமும் செய்கிறார். ஆனால் பரந்த மனப்பான்மையும் கருண உள்ளமும் கொண்ட ராமானுஜர் தன் நன்மையை மட்டும் நினைக்காம உலக மக்கள் நன்மையையும் எண்ணினர். மந்திர உபதேசம் பெற்றதும் திருக்கோஷ்டியூர் கோவில் அஷ்டாங்க விமான கோபுரத்தை அடைந்தார். ஆசை உள்ளோரெல்லாம் வாருங்கள் அப்படின்னு கூவி அழைச்சர். அடியனுடைய ஆச்சாரியன்
அடியேனுக்கு அளித்த உபதேசத்தை உங்கள் எல்லாரோடையும் பகிர்ந்துக்க போகிறேன், அந்த ஆனந்தத்தை உங்களுக்கும் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மந்திர உபதேசத்தோட அர்த்தத்தை முதல்ல சொல்கிறார். நான் என்பது தேகமல்ல, தலை கை கால் இதெல்லாம் நான் அல்ல, இத்துடன் இருக்கும் சைத்தன்யமும் நம்முடையது அல்ல, பரமாத்மாவினுடையது. இதை தான் நமக, அதாவது நம்முடையது ஒன்றுமில்லை என்று கூறுகிறோம். நரக என்ற சொல் ஜீவனை குறிக்கிறது, நாராகா என்பது ஜீவ சமூகத்தை சொல்றது, அயனா என்ற சொல் ஜீவ சமூகத்திற்கே ஆதாரமாகவும் அடையத்தக்கதாயும் இருக்கும் பரம்பொருளை கூறுறது. நாராயணனே பரம்பொருள் என்பது உண்மை, ஆய என்ற சொல் நாராயணனுக்கே அந்த ஜீவ சமூகம் என்பது சத்தியம். இதுதான் திருமந்திரத்தோட சாரமான அர்த்தம். இந்த அர்த்தத்தை நன்றாக அறிந்து கொண்டு சொல்வோம். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய என்ற அஷ்டாட்சர மந்திரத்தை முழங்கினர். அப்படியே மந்திரத்தை அனைவருக்கும் வாரி வாரி வழங்கினர். பெரிய கூட்டம் கூடித்து கேட்ட அனைவரும் பயனடைந்தார்கள். இந்த விஷயம் நம்பிக்கை எட்டித்து திருக்கோஷ்டியூர் நம்பியர் பயங்கர கோபத்தோட கோவிலுக்கே வந்துட்டார். கோபத்தோட, இந்த ரகசியங்களை தகுதி இல்லாத ஒருவருக்கும் சொல்லக்கூடாதுன்னு நான் உம்மிடம் சொல்லலையா? ஆமாம். குருவின் வார்த்தையை மீறிய சிஷ்யனுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் தெரியுமா? நரகம் நிச்சயம். இது தெரிந்துமா இப்படி செய்தே அப்படின்னு திருக்கோஷ்டியூரர் கேட்கிறார். அதுக்கு ராமானுஜர் சொல்றார், நான் ஒருவன் நரகம் போனா பரவாயில்ல, இங்க என்கிட்ட ரகசியம் கேட்ட வைணவர்கள் நல்ல கதி அடைவார்களே அப்படிங்கிறார். ராமானுஜரோட கருண உள்ளத்தை கண்டு ஆச்சரியம் அடைந்தார் நம்பி. எம்பெருமானை விட உமது கருணைய உள்ளம் ரொம்ப பெருசு, வரும் எம்பெருமானாரேன்னு அப்படியே ஆற தழுவிண்டர். இப்படி திருவரங்கன் சொன்னப்புறம் கூட ராமானுஜர் கிட்ட சூளுறவு கொண்ட திருக்கோட்டியூர் நம்பிய போல என்கிட்ட உறுதி இல்லையே, ராமானுஜரை போல எல்லாரும் வாழணும்னு நினைக்கிற பரந்த உள்ளமும் என்கிட்ட இல்லையே, எனக்கு என்ன தகுதி இருக்கு இந்த ஊர்ல இருக்கிறதுக்கு அப்படின்னு திருக்கோளூர் பெண் சொல்றா. அதுக்கு ராமானுஜர் சொல்ற, திருக்கோஷ்டியூரார போல ராமானுஜரும் தகுதி பார்த்துதான் உபதேசிச்சர், தகுதியை தான் மாற்றினர். கஷ்டப்பட்டு தகுதி பெற்றுதான் உபதேசம் அடைய முடியும் அப்படிங்கிற மரபை மாற்றி, ஆசை இருந்தா, ஆர்வம் இருந்தா, நம்பிக்கை இருந்தா போரும், மந்திர உபதேசம் பெறலாம் அப்படின்னு ராமானுஜர் மாற்றினர். குழந்தை ரொம்ப அருமையாக விவரமாக சொன்ன, அடுத்தது நீ யாரை பற்றி சொல்ல போறேன்னு கேட்கறச்சே திருக்கோளூர் பெண் சொல்றா, உயிராய பெற்றேனோ ஊமையை போல. ஒரு ஊமைக்கு கிடைச்ச ரொம்ப பெரிய பாக்கியத்தை அடுத்த தொடரில் பார்க்க போகிறோம். ராம் ராம், ஜெய் ராம், ஜெய் ஜி.